எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் காணாமல் போனவர்கள் திரும்ப கிடைக்க ஸ்லோகம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க இன்னைக்கு நம்ம சௌந்தரிய லகரியிலேருந்து ஒரு அருமையான ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சௌந்தரிய லகரி புக்கு லிஃப்கோ பதிப்பகத்தோடது இதில் வந்து மீனிங்கோடு இருக்கும் உங்களுக்கு இந்த புக்கு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து மொத்தம் நூறு ஸ்லோகங்கள் இருக்கும் சௌந்தரிய லகரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதரால் ஏற்றப்பட்டது நூறு ஸ்லோகங்கள் இருக்கும் பொதுவாக நம்ம வந்து சௌந்தரிய லகரி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஆனால் இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம் வரைக்கும் ஆனந்த லகரி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூறாவது ஸ்லோகம் வரைக்கும் சௌந்தரிய லகரி அப்படின்னு அழைக்கப்படுறது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த காணாமல் போன உறவுகள் அதை வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அதுக்கு வந்து என்ன ஸ்லோகம் படிக்கணும் அவங்க திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன ஸ்லோகம் படிக்கணும்னு பார்க்கலாம் ஒன்பதாவது ஸ்லோகம் வந்து படிக்கணும் இதில் வந்து உங்களுக்கு சான்ஸ்கிரிட் வேர்ஷன் தமிழ் வெர்ஷன் அப்புறம் மீனிங் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஸ்லோகம் பார்க்கலாம் மஹீம் மூலாதாரே கமபி மணிபூ पूरे हुदवहं स्थितं स्वाधिष्ठाने ஹிருதி மருத மாகாசம் உபரி மனோபி ப்ரூமாத்யே பித்வா குலபதம் சஹசிராரே பத்மி சகரகசி பத்யா விகரசி இதுதான் அந்த ஸ்லோகம் நீங்கள் வேணும்னா நிறைய யூடியூப்பில் வந்து ஆடியோ இருக்குது ஸோ அதை போட்டு நீங்கள் வந்து கேட்டு செக் பண்ணிக்கலாம் இதோட மீனிங் இப்போ நம்ம பார்க்கலாம் தாயே மூலாதாரத்தில் இருக்கும் பூமி தத்துவத்தையும் மணிப்பூரகத்தில் உள்ள ஜல தத்துவத்தையும் சுவாதிஷ்டானத்தில் உள்ள அக்னி தத்துவத்தையும் ஹிருதயாகாசத்தில் அமைந்த அநாகத சக்கரத்தில் உள்ள வாயு தத்துவத்தையும் விஷுத்தி சக்கரத்தில் உள்ள ஆகாச தத்துவத்தையும் புருவங்களின் இடையே ஆக்யா சக்கரத்தில் உள்ள மனஸ் தத்துவத்தையும் பிளந்து கொண்டு போய் மேலே ஆயிரம் தலமுள்ள சகசிராரம் என்னும் தாமரை மலரில் நீ உன் கணவனோடு களிப்புற்றி இருக்கின்றாய் இதுதான் இதை ஸ்லோகத்தோட மீனிங் இதோட ஜபமுறையும் பலனும் அது போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது ஒரு மண்டலம் படிக்கணும் தினந்தோறும் ஆயிரம் தரம் படிக்கணும் இந்த ஸ்லோகத்தை படித்தோன்னா விட்டு பிரிந்த அந்த சொந்தங்கள் வந்து சேர்ந்துருவாங்க பால் பாயசம் நீவேதிகமாகணும் இது வந்து சௌந்தரியலகரி போல்டு லெட்டர்ஸ் உள்ள புக் இது இது வந்து உங்களுக்கு கிரி ட்ரீடிங்கில் கிடைக்கும் இந்த புக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் வந்து அந்த அந்த எந்திரத்தோடு இருக்கும் ஸோ அந்தந்த ஸ்லோகத்துக்குரிய எந்திரம் இருக்கும் அதை போட்டு நம்ம படித்தோம் இன்னும் நல்ல நமக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து இந்த இந்த நயன்த் ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கணும் சர்க்கிள் போட்டுட்டு ரெண்டு கோடு போட்டு நாலு சைடும் அந்த சூலம் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நடுவில் எம் 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 சாத்யம் ஆம் க்ரீம் அப்படின்னு எழுதணும் ட்ரா திஸ் கோலம் பை ரைஸ் ஃப்ளோர் இன் பூஜாரும் அண்ட் சாந்த ஸ்லோகம்னு நான் எழுதியிருக்கேன் அதாவது நீங்கள் வந்து பச்சரிசி மாவால் அம்பாள் முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு சின்ன மனப்பலகாயில் இந்த கோலத்தை போட்டு அரிசி மாவால் போடணும் போட்டு நீங்கள் அந்த ஸ்லோகத்தை ஆயிரம் தரம் படிச்சுட்டு பால் பாயசம் முடிஞ்சால் பால் பாயசம் பண்ணலாம் அப்படி இல்லைனா பாலில் சக்கரை போட்டு நைவேத்தியம் பண்ணலாம் அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் நைவேதியம் பண்ணலாம் அல்லது ஏதாவது பழங்கள் நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வாங்க ஸோ எந்த ஒரு ஸ்லோகமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் லேக் டைம்ஸ் படிச்சிங்க தான் உங்களுக்கு அதுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் தினமும் நீங்கள் வந்து தௌசண்ட் டைம்ஸ் படித்து ஒன் லேக் டைம் வர வரைக்கும் நீங்கள் அதை வந்து டெய்லி அதை படித்து உரு ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதுக்கு சக்ஸஸ் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல பலன் வந்து இந்த ஸ்லோகங்களுக்கு உண்டு ஏன்னா சௌந்தரிய லகரி ஸ்லோகம் வந்து ஒரு ஒரு பொக்கிஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்லோகம்ஸ் வந்து அதில் இருக்கிறது எல்லாமே ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு அருமையான ஸ்லோகம் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதோட அந்த ஸ்லோகத்தோட ஃபோட்டோ இமேஜ் அப்புறம் அந்த எந்திரத்தோட ஃபோட்டோ இமேஜ் ரெண்டுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் தினம் ஒரு ஸ்லோகம் பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலின்னா நம்ம சேனலில் தினம் ஒரு ஸ்லோகம்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் போய் நீங்கள் எல்லா ஸ்லோகமுமே செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரசங்கர்